Hi friends, in this video, we will talk about detail. தமிழக முதலமைச்சரா உருவாக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு ஆகும் பொழுது அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 3 லட்சம் வந்து கிரெடிட் ஆகும். இதுவே ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1.5 லட்சம் 1.5 லட்சம் சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளுக்குமே 1.5 லட்சம் 1.5 லட்சம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 ரூபாய் கூட நீங்க பிரீமியம் அமௌண்ட்டா கட்ட தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணாலே போதும், ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை வச்சுதான் நீங்க கிளைம் பண்ணணும். அந்த பாண்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரினுவல் மட்டும் பண்ணணும், அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. மத்தபடி உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு 18 வயசு ஆகும் பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த டீடைல் வந்து ஃபுல்லா அந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்க மொபைலுக்கு வந்துட்டு இருக்கும். மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியட்டும். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியா வந்து 25,000 25,000 சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. 3 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை, அடுத்த பிரசவத்துல பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுது இரட்டை குழந்தையா வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் பிறகுனா மொத்தம் 3 பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பேர்லயும் பாத்தீங்கன்னா 25,000 வந்து டெபாசிட் பண்றாங்க. இப்படி டெபாசிட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா 3 லட்சமாக வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்து அவங்க கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சரியா, இந்த திட்டத்தில் நம்ம ஃபுல்லாக வந்து இன்னும் விளக்கமாக பார்ப்போம். இந்த திட்டத்தில் உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கிடைக்கணும் அப்படின்னா வந்து உங்கள் குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைய நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களால் வந்து இதை திரும்ப பெற முடியாது. இந்த அமௌண்ட்டை எங்கே டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. நம்மளுடைய தமிழக அரசு நடத்துகிறாங்க. இங்கிலீஷில் இந்த பேரை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த இதில் தான் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்தில் வந்து அவங்க ஒரு பாண்டு மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ரிசிப்ட்டும் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் ரினுவல் பண்ணிட்டே இருந்தால் போதும். இது டைரெக்டாக பெற்றோருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஏற்ற மாட்டாங்க. உங்கள் பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணுவாங்க. அதனால் 18 வயசு ஆகும்பொழுது உங்கள் பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேரில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் இதில் இணைச்சிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து 3 லட்சம் ரூபா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திட்டத்தில் 50,000 ரூபா வந்து நம்முடைய தமிழக அரசு கொடுத்துருவாங்க. அவங்க பாண்டும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருத்தடைய ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பாண்டு யார் பேரில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பேரில் தான் போடுவாங்க. இதில் உங்கள் பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது 3 லட்சம் ரூபா கிடைக்கும். ரெண்டாவது மற்றும் 3வது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வந்து நம்ம தமிழக அரசு உங்கள் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் வந்து இந்த அமௌண்ட் வந்து போடுவாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 18 வயசு ஆகும்பொழுது ஒவ்வொரு குழந்தையுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வந்து கிரெடிட் ஆகும். இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆண் வாரிசு இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அரசாங்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியில் கருத்தடை பண்ணியிருக்கணும். அதுக்கு உண்டான சான்றிதழ் வந்து உங்களுடைய அரசாங்க மருத்துவமனையில் அருகில் இருக்கிற அரசாங்க மருத்துவமனையில் நீங்கள் போயிட்டு வாங்கியிருக்கணும். உங்கள் பெண் குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதுவே ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்த உடனே வந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். இதை எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற இசேவா மையத்திலே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டோட உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பிடிஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பாண்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருத்தடை சான்று வந்து அரசாங்க மருத்துவமனையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அங்கே போயிட்டு வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, திருமணச் சான்று, இது எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, நீங்கள் 5 வருஷமும் ரினுவல் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க, பட் உங்கள் பெண் குழந்தை வந்து 10வது வரை நீங்கள் படிக்க வைக்கல அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த 3 லட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை, உங்களுடைய பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் உங்கள் பெண் குழந்தைய 10வது வரை நீங்கள் படுக்க வச்சுருந்தா மட்டுமே இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இல்லைனா வந்து உங்களால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. 18 வருஷம் வந்து நீங்கள் ரினுவல் பண்ணதும் வேஸ்ட்டு.
எல்லாமே வச்சு இந்த காலத்துல எல்லாருமே வந்து காலேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இது ரொம்பவே ஈஸி ஆயிரும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்றவங்க பண்ணிக்கோங்க. புதுசா யாருக்காவது வந்து குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அதுதான் பாய்.